ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ், இதுக்கெல்லாம் ஆப்டான ஒரு கிரேவி, மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கிங்க. இது ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க, எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு அதில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி இந்த கிரேவியோட பொட்டேட்டோ சேர்த்துக்க போகிறேன். அதனால் ஒரு பொட்டேட்டோ பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூமையும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வதங்கின பிறகு மஷ்ரூமையும் இதில் போட்டு எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம். இப்படி வதக்கும் போது அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்குங்க. நேரத்தில் நான் உப்பையும் சேர்த்துட்டேன், அதை வீடியோ எடுக்கல, நீங்கள் உப்பையும் சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த நேரத்தில் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ நான் பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ அதையும் சேர்த்து நல்லா இப்போ வதக்கி விடுக்க போகிறேன். இது நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளியும் நான் பியூரி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 4 முந்திரியை அரைச்சி பால் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதித்த பிறகு நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கஸ்தூரி மெத்தியை மேலே தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அட்டகாசமான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூட நல்லா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக்ஸ், கமெண்ட், சப்ஸ்கிரைபை கொடுங்க. ப்ளீஸ் கீப் ஆன் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.